குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலுவின் திருவண்ணாமலை வீட்டில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினரின் சோதனை நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், கிட்டத்தட்ட 34 மணி நேரத்தை கடந்தும் அவருடைய வீட்டில் சோதனை என்பது நீடித்து வருகிறது. ஏற்கனவே அருணைக்கு சொந்தமான இடங்களில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போதைய நிலவரம் என்ன? வேறு ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றனவா? அமைச்சர் தற்போது எங்கிருக்கிறார்? வேதவழி, நீங்க குறிப்பிட்டது போல நேற்று காலை 6 மணி அளவில் தொடங்கிய வருமான வரித்துறையின் சோதனை அமைச்சர் ஏவா வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 34 மணி நேரத்தை கடந்து தற்போது வரை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் வீட்டில் மட்டுமல்ல, அவருக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள், ஒப்பந்ததாரர்கள் என தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டது. நாம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே அமைச்சர் வீட்டில் மட்டுமல்லாமல் ஒப்பந்ததாரரான அவரது குடும்பத்திற்கு நெருங்கியவருமான வெங்கட் என்ற வீட்டில்தான் நேற்றைய தினம் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த ஆவணங்கள் சிலவற்றை பறிமுதல் செய்தாலும் சோதனையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமைச்சர் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த வளாகத்தில் தான் அமைச்சரோட வீடு, அது மட்டுமில்லாமல் பொறியியல் கல்லூரி, மருத்துவர் கல்லூரி, பயிற்சி பள்ளி, பார்மசி கல்லூரி என பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அமைச்சரும் தற்பொழுது இங்கேதான் இருக்கிறார். இந்த சோதனையின் முடிவில் தான் இந்த இங்கு உள்ளே என்ன நடந்தது, என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரம் வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்படும். குறிப்பா இந்த சோதனையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2.5 ஆண்டு காலத்துல அமைச்சர் ஏவா வேலு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, இந்த முக்கிய துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் யார் யாருக்கு வழங்கி இருக்கிறார்கள், அதற்குண்டான பண பரிமாற்றங்கள் என்ன, தனிப்பட்ட முறையில் இவருக்கு பணம் ஏதும் பகிரப்பட்டுள்ளதா, அதே போல இவர் நடத்தக்கூடிய கல்லூரிகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட தொழில் ரீதியான விஷயங்களில் இவருக்கு கிடைத்திருக்கும் வருமானம் எவ்வளவு, அதில் வரி ஏய்ப்பு ஏதேனும் நடைபெற்றிருக்கிறதா என்பன உள்ளிட்ட இந்த சோதனைகள் தான் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த சோதனை ஏற்கனவே குறிப்பிட்டது போல 34 மணி நேரத்தை கடந்தும் தற்போது வரை நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியில திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு இக்கட்டான சூழலில் தான் திமுக அமைச்சர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக முதலில் செந்தில் பாலாஜி, அதன் தொடர்ச்சியாக பொன்முடி, அதன் பிறகு எம்பி ஜெகத்ரட்சகன் வீட்டின் சோதனையை அடுத்து தற்பொழுது திமுகவில் அமைச்சராக மட்டுமல்லாமல் திமுகவில் ஒரு மூத்த நிர்வாகிகளில் ஒருத்தரான ஏவா வேலு, திமுக முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒருவர் அப்படின்னே சொல்லலாம். அவரது வீட்டிலும் அவரும் இப்போது அந்த வருமான வரித்துறை சோதனையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது திமுகவினரிடையே ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில இங்க வந்து திமுகவினர் எவரேனும் குவிந்து விடுவார்களோ என்ற அச்சமும் நேற்று இருந்தது. ஆனால் அது போன்று எதுவும் இல்லை. திமுகவினர் தொண்டர் கூட யாரும் இந்த பக்கம் வராத அமைதியான ஒரு சோதனையாகவே இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது இந்த கல்லூரியில மாணவர்கள் வழக்கமான எந்தவித பாதிப்புமின்றி வழக்கமாக வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வருமான வரித்துறை சோதனை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் 34 மணி நேரத்தை கடந்து நடந்துட்டு இருக்கு. வேதவள்ளி, ஏற்கனவே சில ஆவணங்கள் அருணை சார்ந்த இடங்களிலிருந்து பெறப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வருமான வரித்துறையினரின் சோதனையின் முடிவில் மற்ற தகவல்கள் கிடைக்க வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.